ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தொலைக்காட்சியினருக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இது ஒரு தொடர் நிகழ்ச்சி. கடந்த சில நாட்களாகவே ஆதியாமத்தின் புஸ்தகத்திலிருந்து நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். முதல் அதிகாரத்திலிருந்து இன்றைக்கு 33 அதிகாரத்திலும் சில சத்தியங்கள் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். இந்த தொடர் நிகழ்ச்சியினுடைய செய்திகள் தேவையானால் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுக்கு அனுப்பி வைப்போம். இந்த நாளிலே யாக்கோபின் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை உங்களுக்கு நான் வைக்க விரும்புகிறேன். திருமறை யாக்கோபி பார்த்து சொல்கிறது, யாக்கோபி குறித்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஆதியாகமத்து புஸ்தகம் 27:28. ஆதியாகமம் 27:28 இந்த வார்த்தை இப்படி சொல்கிறது, தேவன் உனக்கு வானத்து பணியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருளுவாராக. ஜனங்கள் உன்னை சேவிப்பார்கள், ஜாதிகள் உன்னை வணங்குவார்கள். உன் சகோதரனுக்கு நிஜமானாயிருப்பாய், உன் தாயின் பிள்ளைகளின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவன் சபிக்கப்படுவான், உன்னை ஆசுவதிக்கிறவன் ஆசுவதிக்கப்படுவான். இது யாக்கோபின் தகப்பன் சொன்ன ஒரு வார்த்தை. அடுத்த வா சொல்கிறது, உன்னை ஆசுவதிக்கிறவர்கள் ஆசுவதிக்கப்பட்டிருப்பார்கள். அன்பானவர்களே, இது ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு சொல்லுகிற வார்த்தை. இதே வார்த்தையைத்தான் இன்றைக்கு வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை, நான் உனக்கு வானத்தின் பணியையும் பூமியின் கொழுமையும் கொடுப்பேன், மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் உனக்கு தந்தருளுவேன். ஜனங்கள் உன்னை சேவிப்பார்கள், ஜாதிகள் உன்னை வணங்குவார்கள். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ யாரை ஆசீர்வதிக்கிறாயோ அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். அன்பானவர்களே, இது ஆண்டவன் கொடுத்திருக்கிற அதிகாரம், அவர் கொடுத்திருக்கிற உரிமை, அவர் கொடுத்திருக்கிற வாய்ப்பு. இதுதான் ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கிற மேன்மை. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் எந்த நிலையில் இருக்கோம் என்பது முக்கியமல்ல, கர்த்தர் நம்மை யாராக வைத்திருக்கிறார். இன்றைக்கு பல நேரங்களிலே நாம் சூழ்நிலைகளை பார்க்கிறோம், நம்முடைய சம்பவங்களை பார்க்கிறோம், மனிதர்களை பார்க்கிறோம், ஆனால் தேவன் தந்த வார்த்தைகளை மறந்து விடுகிறோம். நான் சொல்ல உங்களுக்கு புரி நினைக்கிறேன். அன்பானவர்களே, தினந்தோறும் வேதத்தை வாசிக்கிறோம், ஆனால் நாம் படிக்கிற வேதத்திற்கும் நம்முடைய வாழ்க்கையின் சம்பவங்களுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறது. அதாவிட்டால் சற்றும் சம்பந்தம் இல்லாதது போல ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமை பார்த்து, வானத்து நட்சத்திரத்தை போல உன்னை பெருக பண்ணுவேன், ஆனால் ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை. அன்பானவர்களே, பல நேரங்களிலே வார்த்தையும் வாழ்க்கையும் சம்பந்தம் இல்லாதது போல தோன்றும், ஆனாலும் பொய்யுரையாத தேவன், வார்த்தையை மாறாதவர், சொன்னதை செய்கிறவர். அன்பானவர்களே, இதே யாக்கோபை குறித்து தேவனாகிய கர்த்தர் சொன்னார். ஆதியாகமத்து புஸ்தகம் 25:23 யாக்கோபை பற்றி, மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் நீ பலத்திருப்பாய், மூத்தவன் இளையவனை சேவிப்பான். இங்கே என்னுடைய செய்தியை சற்று கருத்தாய் கவனியுங்கள். ஆண்டு சொன்ன வார்த்தை, நீ பலத்திருப்பாய், மூத்தவன் உன்னை சேவிப்பான். அடுத்த ஒரு வார்த்தை சொன்னார், 27:28, ஜனங்கள் உன்னை சேவிப்பார்கள், ஜாதிகள் உன்னை வணங்குவார்கள். இதனாலே என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, இந்த உலகத்திலே பல நேரம் நமக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை, நான் படிக்காதவன், எனக்கு வாழ்வு இல்லை, வசதி இல்லை, அழகு இல்லை, நான் இந்த பூமியிலே சிறுமைப்படுத்தப்படுகிறேன். இல்லை அன்பானுளே, ஆண்டவர் உங்களை பெரியவர்களாக பலத்தவர்களாக மிகப்பெரிய நிலையிலே வைத்திருக்கிறார். தேவன் சொல்லுகிற அந்த வார்த்தை, அதாவது உன்னை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான், உன்னை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டிருப்பான். இன்றைய அரசியல்வாதிகளுக்கும் இன்றைக்கு கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக இருக்கிற எதிர்ப்பாளர்களுக்கும் புரியாத ஒரு சத்தியம் திருமறை சொல்லுகிறது. நீங்களும் நானும் இந்த பூமியிலே ஆசீர்வாதமாக வைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் ஆஸ்வதிக்கிற ஒருவன் ஆசுவாதமாயிருப்பான், நீங்கள் சபிக்கிற ஒருவன் சபிக்கப்பட்டிருப்பான். இது மந்திர ஜாலங்கள் அல்ல, இது ஒரு மாயம் அல்ல, இது ஒரு தந்திரம் அல்ல. அல்லாவிட்டால் இது ஏமாற்றுகிற பயமுறுத்துகிற ஒன்று அல்ல. தேவனுடைய வார்த்தை, வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்த ஒரு கர்த்தர் சொல்லுகிறார், நான்
உன்னை இந்த பூமியிலே பலத்திருக்க பண்ணுவேன், ஆஸ்வதிக்க பண்ணுவேன், ஜனங்கள் உன்னை செவிப்பார்கள். உடைய கருத்து என்னவென்றால், நீ சூழ்நிலைகளை மேற்கொள்ளுவாய், சூழ்நிலைகளை அடக்கி ஆளுவாய். பல நேரங்களிலே நாம் தேவன் தந்த வார்த்தைகளை மறந்து விடுகிறோம், வாழ்க்கையின் சம்பவங்களை பார்க்கிறோம். நான் சொல்லுங்களை புரிய நினைக்கிறேன் அன்பானே, வார்த்தை ஒரு பக்கம், வாழ்க்கையின் சம்பவங்கள் ஒரு பக்கம். வேலை இல்லை, திருமணமாகவில்லை, குழந்தை பாக்கியம் இல்லை, பிரச்சனைகள் தீரவில்லை, எது மட்டும் நான் இப்படி இருப்பேன். பல நேரங்களிலே ஏன், எங்கே, எதுவரை என்று கேட்கிற பல சம்பவங்கள். ஆண்டவர் யாக்கோபிடத்திலே நேரடியாய் பேசினார். வேதம் சொல்கிறது, ஆதியாகமத்து புஸ்தகம் 32:27 ஆண்டவர் அவனோடு நேரடியாக, டைரக்ட் என்கவுண்டர் வித் ஜேக்கப், அவனோடு கூட நேரடியாக இடைப்பட்டார். வேதம் சொல்கிறது, அப்பொழுது அவர், உன் பேர் என்ன, இங்கே நான் சொல்ல விருந்த வார்த்தை, அப்பொழுது அவர், அப்படியானால் வானத்தையும் பூமியையும் படைத்து ஒருவர் அவனை பார்த்து, உன் பேர் என்ன, அவருக்கு பேர் தெரியும். அது கர்த்தர் என்னவென்றால், அவருடைய கேரக்டரை மாற்றினார், சுபாவங்களை மாற்றினார். வேதம் சொல்கிறது, ஒரு இளவரசராய் அவனை மாற்றினார். இனி நீ யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்று எண்ணப்படுவாய். இங்கே நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை எண்ணப்படாமல், அர்த்தம் என்னவென்றால், உன் கடந்த கால வாழ்க்கை, உன் கடந்த கால தோல்வி, உன் கடந்த கால ஏமாற்றங்களை தேவன் எண்ணுவதில்லை. இன்றைய உலகத்திலே இன்றைக்கோ செய்த தவறை சொல்லி சொல்லி நம்மை நோகடிக்கிற மக்கள் ஏராளம். ஆனால் நமக்கோ அடிக்கடி அதே குற்ற உணர்வு, அதே பயம். இங்கே நான் சொல்ல விரும்புகிற இந்த சத்தியங்களை நன்றாக கவனியுங்கள். பல நேரங்களில் தேவன் சொன்ன வார்த்தையை மறந்து விடுகிறோம். யாக்கோபின் அதியாம் புஸ்தகம் 33, அதாவது இதுவரை வானத்தை நோக்கி பார்த்தவன், தேவனை நோக்கி பார்த்தவன், தேவனை நேருக்கு நேராய் சந்தித்தவன். 33:3 அவன் ஏழு விசை தரை மட்டும் குனிந்து வணங்கினார். இங்கே நான் சொல்ல வந்த வார்த்தை, அன்புக்குரிய கடுகு செத்தாலும் காரம் குறைவதில்லை என்று சொல்ல, உலகத்திலே ஆண்டவர் உங்களை மேன்மையாய் வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, உலகத்தை நோக்கி பார்த்த கண்கள் எந்த சூழ்நிலையிலும் தரையை நோக்கி பார்க்க வேண்டாம். இன்றைக்கு ஒரு காலத்திலே ஆவிக்குரிய உலகத்திலே உயர்ந்து வாழ்ந்தவர்கள், உயர்ந்த சிந்தனை, உயர்ந்த நோக்கம், உயர்ந்த லட்சியங்கள், இன்றைக்கு பணம், வசதி, வாய்ப்பு, புகழ் எல்லாம் வந்தவுடனே தரையை நோக்கி பார்க்கிற அனுபவங்கள். நான் சொல்வது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, ஒரு காலத்திலே பக்தி வைராக்கியமாக ஆண்டவருக்காக சத்தியத்துக்காக வாழ்ந்த பலர், இன்றைக்கு வசதி வந்தவுடனே, வாய்ப்புகள் வந்தவுடனே, கொஞ்சம் பணம் வந்தவுடனே தரையை நோக்கி பார்க்கிற வாழ்க்கை. திருமறை சொல்லுகிறது, அவன் தரை மட்டும் குனிந்தான். யாரை குனிந்தான்? ஏசாவை குனிந்தான். யோசித்து பாருங்கள். அன்புக்குரியவர்களே, திருமறை சொல்லுகிறது, மூத்தவன் இளையவனை சேவிப்பான். அது மட்டுமல்ல, வேதம் சொல்கிறது, நீ எல்லாரை விட பலத்திருப்பார். யார் யாரை சேவிப்பது? மண்ணுக்காக மாணிக்கத்தை சேவிக்கிற உலகம். என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு கர்த்தருக்குள்ளே, டோன்ட் பர்ன் யுவர் லைஃப். இந்த உலகத்தினுடைய அற்ப ஆதாயங்களுக்காக எனக்கும் அந்த போராட்டம் உண்டு. அன்பானவர்களே, நான் ஒரு இந்து குடும்பத்திலிருந்து ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேன். என்னுடைய பல நேரங்களிலே, என்னுடைய திருமண வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட பல போராட்டங்கள், 13 போராடினேன் அன்புக்குள்ளே. ஆனால் ஆண்டவருடைய கிருபையினாலே நிமிர்ந்து வாழ கர்த்தர் உதவி செய்தார். பல நேரங்களிலே உன்னதத்தை நோக்கி பார்க்க வேண்டிய கண்கள், வேதத்தை நோக்கி பார்க்க வேண்டிய கண்கள், ஊழியனை பார்க்க வேண்டிய கண்கள், கர்த்தரை பார்க்க வேண்டிய கண்கள், சிலுவையை பார்க்க வேண்டிய கண்கள், தரையை, இந்த உலகத்தின் காரியங்களை, உலகத்தின் மக்களை, அவர், இவர், உலகம், உறவு, உணர்ச்சி. வேதம் சொல்கிறது, அவன் தரை மட்டும் எத்தனை முறை? 7 நான் சொல்லுங்களை புரிய நினைக்கிற அன்புக்குரியவர்களே, நீங்கள் நீங்களாக இருங்கள். தேவன் தந்த ஸ்தானத்தை விட்டு ஒரு நாளும் இறங்கி விடாதிருங்கள். என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு ஊழியர்களே, ஒருவேளை உங்களுக்குள்ளே கர்த்தர் அபிஷேகம், கிருபை, தாளந்து, வரங்கள், வல்லமை, அழைப்பு எல்லாம் இருக்கலாம். மக்களால் நீங்கள் பாராட்டப்படாமல் இருக்கலாம், மக்களால் அங்கீகரிக்கப்படாமல் இருக்கலாம். ஏன்? சொந்த மனைவியே, சொந்த பிள்ளைகளே, சொந்த குடும்பமே உங்களை அங்கீகரிக்காமல் இருக்கலாம். பரவாயில்லை, பரலோகம் உங்களை அங்கீகரிக்கிறது. உலகத்தின் பாராட்டுகள் தேவையில்லை, பரலோகத்தின் பாராட்டுகள் போதும். இங்கே நீங்கள் அன்னோன், அங்கே நீங்கள் வெல் நோன். இங்கே அறியப்படாதவர், பரலோகத்தால் நீங்கள் அறியப்பட்டவர். யாக்கோபு தேவனால் அறியப்பட்டவன், தேவனால் ஆஸ்வதிக்கப்பட்டவன். இப்பொழுதோ ஒரு அதாவது பயந்து, வேதம் சொல்கிறது, அவன் தரை மட்டும், பென் இஸ் இம் இம்சல் போயிங். அன்புக்குரிய
ஏழு விசை தரை மட்டு வணங்கினார். நான் சொல்லுகிற சத்தியத்தை ஆவியான உங்களுக்குள்ளே பேசும்படி நான் ஜெபிக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் அன்பாவிலே திருமணம், வாழ்க்கை, வியாபாரம், குடும்பங்கள் ஒரு நாளும் தரை, அதாவது நீங்கள் தரம் தாழ்ந்து விடாதிருங்கள். ஊழியர்களே, உங்களுக்கு இருக்கிற கிருபை பெரிது, அழைப்பு பெரிது, மேன்மை பெரிது, தரம் தாழ்ந்து விட வேண்டாம். கொஞ்ச அதாவது அற்ப காரியங்களுக்காக பொய் வேண்டாம், பித்தலாட்டங்கள் வேண்டாம், புரட்டுக்கள் வேண்டாம். பத்திரத்தை மாற்றுவது, பெயர் பலகையை மாற்றுவது, ஒரே அதாவது பல ஸ்தாபனங்களிலிருந்து உதவிகளை பெறுவது வேண்டாம். அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களை மேன்மையாக வைத்திருக்கிறார். நீ பலமானாய் இருக்கிறார். உனக்குள்ள ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஏழ்மையும் வறுமையும் தற்காலிகமானது. ஆண்டவர் வார்த்தை நிரந்தரமானது. அடுத்த வார்த்தை சொல்கிறது, அன்பு ஒரு தவறு இன்னொரு தவறுக்கு நேராய் வழிநடத்தும். முதலாவது ஏசாவை தரை மட்டும் குனிந்து வணங்கினார். யார் யாரை வணங்குவது? யாக்கோபு இஸ் எ பிரின்ஸ் ஆஃப் காட், இளவரசன், இஸ்ரேல் ஆளுகிறவன் யாரை வணங்க வேண்டும்? அதாவது ஆளப்படுகிறதை வணங்க வேண்டும். மண்ணுக்காக நீங்கள் அன்பானவளே தரத்தை இழந்து விட வேண்டாம். 32:18 அவன் சொன்னான், இது என் ஆண்டவனாக ஏசாவுக்கு அனுப்பப்படுகிற வெகுமதி. யோசித்து பாருங்கள், யார் யாருக்கு ஆண்டவன்? அன்பானவர்களே, நான் சொல்லி உங்களுக்கு புரிய நினைக்கிறேன், என்றைக்கு நீங்கள் தேவ சித்தத்தை விட்டு விலகி விடுகிறீர்களோ, என்றைக்கு தேவனுடைய வார்த்தையை மறந்து விடுகிறீர்களோ, தேவன் சொன்ன வார்த்தை, உன்னை நான் பெரியவனாக்குவேன், பலத்திருப்பாய், இளவரசன், நீ இனி யாக்கோபு இல்லை, ஆண்டவரே இல்லை என்று சொன்னபோது ஏன் உங்களை நீங்கள் தாழ்வாய் மதிப்பிட வேண்டும்? ஏன் உங்களை நீங்கள் சிறுமைப்படுத்திக் கொள்ள வேண்டும்? அவர் கடந்த காலத்தின் பாவங்களை அவர் மறந்து விட்டார். மன்னிக்கிறவர் மறந்து விடுகிறவர், மன்னிப்பிலே மேன்மை உள்ளவர். அவர் சொல்லுகிறார், எண்ணப்படாமல். முதலா சொன்னேன் போயிங், இரண்டாவது பிரைபிங். யார் யாருக்கு? அவர் சொல்லுகிறார், என் ஆண்டவனாகிய ஏசாவுக்கு அனுப்பப்படுகிற வெகுமதி. இன்றைக்கு லஞ்சம், இந்த வெகுமதியைத்தான் இன்றைக்கு லஞ்சம் என்று சொல்லுகிறோம். இன்றைக்கு அவரை பிரியப்படுத்த, இவரை பிரியப்படுத்த ஒன்றை சாதிக்க இந்தியாவிலே, அன்புக்குரியவளே, நான் வசிக்கிற இந்த தமிழகத்திலே வெகுமதி இல்லாமல் எதுவுமே நடப்பதில்லை. அன்பு சொந்த குடும்பத்திலே வெகுமதி கொடுத்தாதான் எல்லாமே நடக்கிறது. இது உலகம், ஆனால் தேவன் உங்களை என்னையும் அப்படி வைக்கவில்லை. ஆண்டவர் நம்மிடத்தில் ஒன்றை பெற்றுக்கொண்டு நன்மை செய்யவில்லை, நன்மையில் எதிர்பார்த்து உதவாதவர். இரண்டாம் சொல்ல விரும்புகிறேன், அவன் அவனுக்கு வெகுமதியை தந்தான். அடுத்த வார்த்தை சொல்கிறது, அடுத்த வார்த்தை அந்த வார்த்தை சொல்கிறது, அதாவது நாங்கிலே இதோ அவன் பின்னாலே வருகிறான். யோசித்து பாருங்கள் அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களை முன்னாக வைத்திருக்கிறார், நீங்கள் பின்னாக இருக்க வேண்டாம். உங்களை முதன்மைப்படுத்திருக்கிறார். அன்பானவர்களே, இன்றைக்கு எல்லாரும் இதை விரும்புகிறார்கள். கூட்டங்களிலே பாருங்களேன், முன்வரிசை இருக்க வேண்டும். அதாவது நீங்கள் முன்னால் இருப்பது நல்லது, கர்த்தர் உங்களை முன்னாக வைத்திருக்கிறார். ஆனால் நீங்களாகவே முன்னாக இருக்க விரும்ப வேண்டாம், முதன்மைகளை விரும்ப வேண்டாம். ஆண்டவர் உங்களை முதன்மைப்படுத்திருக்கிறார். இந்த வசனம் சொல்லுகிறது, ரெண்டு வார்த்தையில் அங்கே சொல்லுகிறார், நாதோ உன் அடியானாகிய யாக்கோபு பின்னே வருகிறார். அன்பார்களே, நீங்கள் பின்னே இருக்கிறவர்கள், நீங்கள் முன்னே இருக்கிறவர்கள். ஊழிய கூடுகையிலே முன்னாக இருங்கள், ஆலயத்திலே முன்னாக இருங்கள், குடும்பத்திலே முன்னாக இருங்கள். இன்றைக்கு பாருங்களேன் அன்புக்குரியவளே, இன்றைக்கு கூட்ட ஊழியர் கூடுகளை கூட பாருங்க, எல்லாம் லேட்டா வரவங்க தான் அதிகம். சபைகளை கூட பின்னான சீட்டு மக்கள் விரும்புகிற அன்புக்குரியவளே, வாழ்க்கையிலே முன்னுக்கு முன்னால வந்து உட்கார சொல்ற ஒரே ஒருத்தர் கண்டக்டரும் பாஸ்டர் மட்டும்தான். இன்றைக்கு அநேகர் முன்னால வர விரும்பவில்லை. ஆனால் இவன் சொல்லுகிறான், முன்னாக வைத்த கர்த்தர், நீ பெரியவராயிருப்பாய், நீ ஆளுகை செய்வாய், ஆசீர்வாதமாயிருப்பாய், ஜனங்கள் உன்னை சேவிப்பார்கள். ஆனால் இவன் சொல்லுகிறான், இதோ அவன் பின்னாக வருகிறான். நீங்கள் பின்னாக வர அழைக்கப்படவில்லை. ஆண்டவரோடு கூட முன்னாக யூதாவின் கொடி அன்றைக்கு முன்னே பறந்து சென்றது. நீங்கள் பின்னா கடைநிலையாக அல்ல, இரண்டாம் தாரமாக அல்ல, ஆண்டவருக்கு முதல் நிலையாக அழைக்கப்பட்டவர்கள். அன்பானவர்களே, இந்த என்னுடைய செய்தி என்னவென்றால், ஆண்டவர் உங்களை மேன்மையாக, கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். எந்த காரணத்தை கொண்டும் உலக மக்களோடு நீங்கள் தரம் தாழ்ந்து விட வேண்டாம். தரை மட்டும் வாழ்கிற வாழ்க்கை அல்ல, அண்ணாந்து பார்க்கிற வாழ்க்கை, அப்படியே உங்களுக்கு செய்வார். எங்கள் விலாசம், போதகர் ஸ்டீபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, 65 பரமானந்த முதலித்தெரு, 7 கிணறு, சென்னை 600001. எங்களுடைய தொலைபேசி எண் 2528 1985.
எங்களுடைய மின் அஞ்சல் stephen_opendoor@hotmail.com